கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பனி நாமத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். என்றைக்கும் பேச்சுமுத்து என்கிற அன்பு சகோதரருக்காக செபிக்க போகிறோம். தூத்துக்குடியில் இருக்கிற இவங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். விசேஷமாக இந்த குடும்பம் கேட்டிருக்கிற ஒரு ஜப விண்ணப்பம், மகன் குடி பழக்கத்திலிருந்து விடுதலை ஆகணும். பிரியமானவர்கள், இன்றைக்கு நிறைய தம்பிமார் 16 வயதிலிருந்து குடிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். நமக்கெல்லாம் பண்டிகை காலம் வந்தால் சந்தோஷமாக இருக்கும், ஆனால் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். ஏன், ஒவ்வொரு கிறிஸ்மஸ்க்கும் நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகள் குடி பழக்கத்துக்கு அறிமுகமாகறாங்க. ஒவ்வொரு நியூயர்க்கும் 16 வயசு, 17 வயசு, 18 வயசு, 19 வயசு, 20 வயசு, 21 வயசு பசங்க குடி பழக்கத்துக்கு அறிமுகமாகறாங்க. இந்த பண்டிகை காலங்கள் தான் குடிக்கு மதுபானத்தை அறிமுகப்படுத்துகிற நாட்களாய் மாறிவிடுகிறது. தாய் தகப்பனுடைய இருதயம் எத்தனை வேதனைப்படும். நம்ம ஜெபிக்க போகிறோம், மதுபான பழக்கத்திலிருந்து கத்த விடுதலை கொடுக்கும்படி என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்கள். அன்பின் தகப்பன், பேச்சுமுத்து அன்பு சகோதரருக்காக, அவங்க குடும்பத்திற்காக, குறிப்பாய் அன்பு மகனுக்காக செபிக்கிறேன், செபிக்கிறோம். போதை பழக்கத்திலிருந்து பூரண விடுதலையை தாரும். அன்பு மகனுக்கென்று ஒரு நல்ல எதிர்காலம், அன்பு மகனுக்கென்று நல்ல ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை அன்றுவரை வாழ உதவி செய்தரலாம். வாழ வேண்டிய பிள்ளை மதுபான பழக்கத்தினால் சீரழிந்து பெயர் கெட்டு வாழ்க்கையே நாசமாகி எல்லாருக்கும் அருவறுப்பான ஒரு மனிதனாய் மாறாதபடிக்கு ஆசீர்வாதமான மகனாய் என் தேவன் மாற்று வீராக நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே, ஆமென், ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பாதத்தில் ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபித்து பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, மனுஷனை நம்புவதை விட்டுவிடு. உங்களை என்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு உன்னதமான ஒரு வார்த்தை, மனுஷனை நம்புவதை விட்டுவிடு. ஆண்டவருக்கு பிரியமில்லாத நிறைய காரியங்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? மனுஷனை நம்புகிறது. ஆண்டவருக்கு பொசசிவான கேரக்டர் ரொம்ப உண்டு. ஆண்டவரை காட்டிலும் அதிகமாக நம்ம யாரையாவது நேசித்தால் ஆண்டவருக்கு பிடிக்காது. அது மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், இல்லைனா பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லைனா ஊழியமாக இருக்கலாம், இல்லைனா பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லைனா பணமாக இருக்கலாம், இல்லைனா ஒரு வேலையாக இருக்கலாம், ஒரு அதிகாரமாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், ஆளுக எத்தனை நீங்கள் நேசித்தாலும் ஆண்டவருக்கு பிடிக்காது. அதே போல் ஆண்டவரை நம்புகிறத விட்டுட்டு மனுஷனை நம்புகிறத ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. 222, நல்ல மனசுக்குள்ளே தங்குற மாதிரி இந்த வசனத்தை சொல்கிறேன். 222, ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கத்த சொன்ன வார்த்தை, நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள். எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்திரான். நம்ம செய்கிற ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? மனுஷனை நம்புகிறது. இந்த உலகத்தில் நிறைய பேர் மனுஷனுடைய வார்த்தையை அப்படியே நம்புகிறோம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நம்புகிறோமா? ஒரு பெரிய கேள்விக்குறி. நீங்களே யோசித்து பாருங்களேன், மனுஷன் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டான்னா அந்த வாக்கை எப்படி நம்புகிறோம்? சே, அவங்க செய்துருவாங்க, அவர் பேசிட்டார், சொல்லிட்டார். நம்பி எத்தனை இடத்துல ஏமாந்துருக்குறோம் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் லைவ் நிகழ்ச்சியில் நடைபெறுகிற காரியங்கள். ஒரு நாள் ஒரு சகோதரி சொன்னாங்க, ஐயா, என் கூட பிறந்த சங்கச்சி நகையை கேட்டான், கொடுத்தோம். என் கணவருக்கு தெரியாமல் 25 பவுன் நகையை என் கூட பிறந்த தங்கச்சிக்கு கொடுத்தேன்.
கேட்டால் இப்போ பகை என் தங்கச்சி பேச மாட்டா, ஃபோன்லாம் பண்ணாதுன்னு சொல்லிட்டா, 25 பவுன் நகை நான் உன்ட்ட வாங்கவே இல்லைன்னு சொல்லிட்டா. என் தங்கச்சி, நான் நம்பின என் தங்கச்சி, நான் சொன்ன உங்கள் தங்கச்சிக்கும் நாசில சுவாசம் இருக்கா இல்லையா? இருக்கு. இன்றைக்கி நம்ம நிறைய பேர் செய்கிற ஒரு பெரிய தவறு, மனுஷங்களை அப்படியே 100% நம்புகிறோம். ஒரு வேளை இன்றைக்கி உங்கள் நம்பிக்கை ஏதாவது மனுஷனா மனுஷியாக இருந்தால் ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என்னுடைய மகனை நான் நம்பிட்டேன், என் மகளை நான் நம்பிட்டேன், எங்கள் அப்பாவை எங்கள் அம்மாவை என்னுடைய பாஸ்டரை எங்கள் ஊழியக்காரரை ஆண்டவரே என்னுடைய மாமா அத்தை சொந்தக்கா எல்லாரையும் நம்பிட்டேன், மன்னிச்சிருங்க. வேதாமத்தினுடைய நடு வசனம் எத்தனை பேருக்கு தெரியும்? மைய வசனம் சங்கீதம் 118:8, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரே பற்றுதலாக இருப்பதே நலம். நீங்கள் நலமான காரியத்தை தெரிந்து கொள்ளணும், தப்பான காரியத்தை தெரிந்து கொள்ளக்கூடாது. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும், இது உங்கள் வாழ்க்கையில் மையமாக வச்சுக்கோங்க, இது உங்கள் வாழ்க்கையினுடைய நடுவான ஒரு பகுதியை வச்சுக்கோங்க. நான் மனுஷனை நம்ப மாட்டேன், ஏன் என்னையே நான் நம்ப மாட்டேன்னு சொல்லுங்கள். ஆண்டவரே வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? எரேமியா 17:5 வாசிக்கும் பொழுது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயமலமாக்கி கொண்டு கத்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். நீங்கள் ஏன் சபிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கணும், நீங்கள் ஏன் சபிக்கப்பட்ட ஒரு மனுஷியாக இருக்கணும்? ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன நம்பிட்டேன், நான் என் படிப்பை நம்பிட்டேன், நான் என் வேலையை நம்பிட்டேன், நான் என்னுடைய ஞானத்தை நம்பிட்டேன், நான் என் திறமையை நம்பிட்டேன். ஆண்டவரே நான் இன்னையிலேருந்து என்னை நம்பலை, மனுஷனை நம்பலை, உங்களை மட்டும் நான் நம்புகிறேன், நீங்கள் தான் என் நம்பிக்கை. எசேக்கியாங்கிற ராஜாவுக்கு ரோதமாக சனக்கரிப் என்கிற ஒரு பெரிய ராஜா எழுமினான். அந்த சனக்கருப்பு ராஜா கிட்ட எசேக்கியா ராஜாலாம் நிற்கவே முடியாது. ஆனால் அந்த சனக்கருப்பு ராஜாவுடைய வார்த்தையை ஒன்றையும் கேட்கலை, எல்லாரையும் ஜெயிச்சிட்டான். ஆனால் எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, என் தெய்வன் என் கூட இருக்கிறான். சனக்கருப்பு கேட்குறான், என்ன உனக்கு நம்பிக்கை? வேதமே சொல்லுது எசேக்கியா ராஜாவை போல கத்தரை நம்புகிறதுல அவனுக்கு முன்னும் யாரும் இல்லை, அதுக்கு பின்னும் யாரும் இல்லை. சனக்கரிப்பால் ஒன்றும் பண்ண முடியல, உங்களையும் ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பான உம்மை உம்மை நம்பி இருக்கிற இவர்கள் பாக்கியவான்கள். எரேமியா 17:7 கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்பா இவர்களை ஆசீர்வதிச்சிருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சிவனில் பிதாவை. ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, மனுஷனை நம்புவதை விட்டுருங்க. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென் ஆமென்.